வாங்க மாப்ளே. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்ளே. ஒரு முக்கிய சார் வந்துகிட்டு இருக்காரு, ஒரு ரெண்டு நிமிஷம். என்ன இருக்கா? கண்ணனு கண்ணில வெயிட் பண்ண முடியாது. சின்னையா சங்க ஊதி மேல தடிக்க சொல்லும். டேய் ஊதுடா சங்க, அடடா மேல சங்க. உம்பளையில குளம் ஓடுதுடா. இவருக்கு ஒரு தளபதி இருப்பாரு. வணக்கையா. முத்தையா, இவங்களோட கோர்ட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க, கோண்டுக்குள்ளதான் நிப்பாங்க. என்ன முகமா இருது? கோண்டுக்குள்ளிங்கிறவன்லாம் குலகாரணம் இல்ல, குறுக்க நடக்கிறவன்லாம் நல்லவனும் இல்ல. இந்த கரண்ட் கம்புக்கு ஏத்த முரட்டு கோடாரி நீதான். யோ மாப்பிள, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததுக்கு முத்தையா கல்லே வந்து விழுந்து கிடக்கணும். வா, வந்து ஆசீர்வாதம் வாங்க. சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தோற வர எவங்காலையும் விழுக மாட்டான். பழனி, ஆத்தாக்கல்ல விடு. என்னதா அப்படியே அசந்து போய் பாக்குற? எல்லாம் உனக்காகத்தா. 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாரத்துல ரெடி பண்ணிருக்கேன். எதுக்குடா இம்புட்டு செலவு பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நம்பி வரவளுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாதுங்கிறேன். என் புருஷன் எனக்கு கொடுக்காத கொடுப்பனிய ஓன் புருஷன் உனக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காலையில கல்யாணத்துல உங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுனதை நீ தப்பா எடுத்துக்கூடாது. என் மவன் தொழுவத்துல கிடக்குற சாணி மாதிரி. அவனை இந்த ஊர்க்கார பயில பிடிச்சி எருவாக்குறானுங்க. அந்த எருவு திருநீரானா பரவாயில்ல, எங்க அஸ்தி ஆயிடுமோனுதாமா பயமா இருக்கு. அவனை நீதான் பிடிச்சி பிள்ளையாராக்குனதா? ஏன் மாப்பிள, அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தேனிலதுக்காக அமெரிக்கா நாடு ஆப்பிரிக்கா நாடுக்கு போவான். நீ என்னடா அரச நாட்டை சுத்திட்டு இருக்க? சோ மௌன, கல்யாண மண்டபத்துல பெத்த ஆத்தா காலத்தவரை எவங்காலையும் விழுக மாட்டேன். செம்ம நாட்டு முத்தியாவுக்கு சவுக்கடி கொடுத்தவாரு. அங்கேதான் அரச நாட்டை எனக்கு தளனும் நின்னமுடா. அது இல்ல சின்னையா, எங்க அண்ணன் பொண்ணு கட்டி இல்லைன்னு சொல்லி கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம ஊரே போய் கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் பாரு, அதான் எனக்கு கோவமே. நல்ல புள்ளைய பத்திட்டான் சின்னையா, இல்லைன்னு வச்சுக்கிறோம் என்கிட்ட கேவலப்பட்டு போயிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த ஆத்தாலையும் பிறந்த மண்ணையும் தப்பாக பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். மாப்பிள, அப்படி என்ன இந்த அரச நாடு உனக்கு பண்ணிருச்சு? ஆ, இதை நான் கேட்கல, உன் அண்ணன் முனியாண்டி கேட்குறேன். இந்த பாருமா, ஊரோட நாம வாழ்றது கடமை. ஊரே நமக்காக வருது பாரு, அதான் பெருமை. வந்துச்சு இல்ல என் அரசு நாடு எனக்காண்டி பொண்ணு கேட்டு வந்துச்சு இல்ல, இதோட வேற என்ன வேணும் எனக்கு? மாப்பிள, இந்த நம்ம முனியாண்டி தான் வர, எடுத்து பேசு. இவன் ஒரு கருவா கொள்ளு. என்னண்ணே, எங்க இருக்க? சாவடியில? ஆமாடா சாவடியில, அவங்கள கட்டிப்பிடிச்சு தூங்கு. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க, தூங்கிட்டாங்க. சீக்கிரமா வா, வர. நேத்து ராத்திரி பழனி சோபத்து கூட தெரியுது.
என்ன பண்ணிட்டு இருக்கா? சொல்லே தெரியுது. எடுத்தா பழனி, மாப்பிளைக்கு நெஞ்சல் வாங்கியான் இருக்கேன், நல்லா முடிச்சு கொடு. என்ன மாப்பிள்ள மாறியா போறாரு? ஓஹோ, எத்தா இவா பிரிவாத்தா? அப்படி பார்க்குற பழனி, பொண்ணுங்க பெத்த அப்ப முகத்தில் முடிக்கிறத விட கட்டின புருஷன் முகத்தில் முடிச்சாங்கன்னு வச்சுக்க, பெத்த அப்ப எங்களுக்கு ஆயுஸ் கட்டியா? இது நான் சொல்ல ஆத்தா, உங்க ஆத்தா சொன்னது. பழனி, பொண்ணுங்களுக்கு பெத்த அப்பங்கிறவன் நெத்தி மாதிரி, புருஷங்கிறவன் பொட்டு மாதிரி. எப்படி பெரிய நெத்தியா இருந்தா என்ன? இத்தனையோடு பொட்டு வச்சா தான் அந்த முகத்துக்கு அழகு. முதல்ல புருஷனை பாரு, அப்புறம் அப்பனை பார்த்துக்கலாம். சரியா பாத்தியா அம்மா, என் வீட்டில் என் ஃபோட்டோவை மாட்டிருக்கு, இவன் இடம் முடிச்சு கொடுக்குறான், என்ன அநியாயம் பாரு. சரி விடு மாப்பிள, மலையேற போனாலும் மாமங்க தெய்வ தேவதானே. மாமன் முறன்றது நீ சேர்ந்துக்கிட்டியாக்கும், அது சரி. மலையேறனாலும் மாமங்க தெய்வம் வேணும் தானே சொல்லியிருக்காங்க, மருமகன் தெய்வம் வேணும்னு எந்த பயிலும் சொல்லி இல்லை. மருமகங்க தெய்வா? இப்படி புதுசு புதுசா சொலவிட சொல்றிய? நேற்று ராத்திரி நீ பார்த்த சோழிய பார்த்தியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பங்காளி மகளை பதற வச்சிருக்கிற, வெள்ளம் திக்கிறது நீ விரல் சூப்பிடுறா. நீங்க நெளிச்சு கொடுத்துருவீங்க, நாங்க நெளிச்சல் எடுத்து கொடுக்கணுமே. சரி விடுமாமா. இப்ப தேவைப்படுத மாமனோட தயவு, அது தாய் மாமனோட தயவு. அதான் சொல்லிட்டீல்ல அப்பா, அதை விடு. மாப்பிள்ள அங்க பாரு, அங்க பாரியா, நெத்தியில அந்த பொண்ணு பச்சை குத்திக்கிட்டு. பிரளே, என்ன பழனி பொத்தி படுத்திருக்க? ஒன்னும் இல்ல, காய்ச்ச வர மாதிரி குது குதுன்னு இருக்கு. காய்ச்ச மாதிரி என்ன? காய்ச்சலே தான், பச்சை ஊத்துனா காய்ச்சி வராம என்ன ஒண்ணு? உங்க அப்பா என்ன அந்த காலத்தாலு நெத்தியும்பா பொட்டும்பா, உனக்கு அறிவில்ல எந்த காலத்துல இருந்து பச்சை குத்திக்கிட்டு இருக்க, அதுவும் நெத்தியில. இந்த பாருங்க, எங்க ஐயாவை பத்தி பிள்ளை பேசாதீங்க. எங்க ஐயா என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன், ஏன்னா அவர் எனக்கு குழந்தை மாதிரி. ஆமாண்டி, மூன்றரை டன்ல ஒரு குழந்தை நமக்கு தேவைதான். இவ்வளவு வியாக்கணம் பேசுறீங்களே, இந்த காய்ச்சலை போக்குங்க பாப்போம். ஏட்டி, நான் என்ன டாக்டர் எம் கொம்பையா பாண்டி எம்பிபிஎஸ் போட மாட்டி வச்சிருக்கேன், நான் ஆடு விட்டுற வண்டி, நான் எப்படி காய்ச்சல போக முடியும்? முடியாதுல்ல, இடத்த தேய்க்காதீங்க, கிளம்புங்க. எப்ப பாரு எங்க அப்பனை குறைச்சு பேசுறது. சரி சரி, இப்ப என்ன உனக்கு காய்ச்சல போக்கணுமா? எங்க என்னையே பாரு, என் கண்ணை மட்டும் பாரு.